நண்பர்களே, தேசமேயர்களே, வணக்கம். நம்முடைய சேனல்ல ஒரு நேயர் வந்து ஜஸ்ட் பெயின் வருது, அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஜஸ்ட் பெயின் வந்தா முதல்ல அலட்சியமா இருக்கக்கூடாது. அந்த ஜஸ்ட் பெயின் எதனால வருது அப்படிங்கறத வந்து பாத்துக்கணும். ஜஸ்ட் பெயினால லங் டிசாரம் வரலாம், ஹார்ட் டிசாரம் வரலாம், சாதாரண தசை பிடிப்பு இருக்கலாம், வெயிட்டை பிடிச்சி தூக்கத்தினால தசை பிடிப்பா இங்கே பிடிப்பு இருக்கிறதுனால வரலாம். அல்லது நெஞ்சுச்சலி நிறைய பிடிச்சிருந்தா கூட வரலாம். நெஞ்சுச்சலி நிறைய உள்ள வந்து வரலாம். எதனால வருது, எதனால அந்த ஜஸ்ட் பெயின் வருங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து ஹார்ட் ரிலேட்டடா, இதயம் சார்ந்ததா, நுரையீரல் சார்ந்ததா, அல்ல தசைப்பிடி சார்ந்ததாங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். இப்ப அந்த நெஞ்சு வலியை போக்குவதற்கு, நெஞ்சில் உள்ள பிரச்சனையை போக்குவதற்கு, அந்த வலியை தற்காலிகமாக நீங்கள் அந்த வலியை போக்குவதற்கு LI4 REN-17 P6 பெரிகார்டியம் 6 இந்த மூணு அக்குப்பஞ்சர் பாயிண்டே நீங்க வந்து அழுத்தம் கொடுக்குங்க, அழுத்தம் கொடுத்துருங்க. அக்குப்பஞ்சர் படிச்சுட்டு அக்குப்பஞ்சர் பண்ணிக்கிறேங்க. பண்ணா டெஃபரெண்டா நல்லா போகும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் உணவிற்கு அனுப்பி வைங்க. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோவில். LI4 வந்து இந்த ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் சேர்க்கிறது ஒரு மேடான பகுதி வரும். அந்த இடத்துல தான் LI4 இருக்குது. அது வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்டுக்காக ரொம்ப நல்லது. நீங்கள் இந்த நெஞ்சு வலி சொல்கிறீங்களே, அதுக்கு அந்த வலியை போகக்கூடிய அற்புதமான புள்ளி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த P6 பெரிகார்டியம் 6 இது நெஞ்சு பகுதிக்கு தூரப்புள்ளி. அதனால் நெஞ்சு வலி சொல்கிறாங்க இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் அழுத்தம் கொடுப்போம், அது நெஞ்சு வலி சரியாக போயிடும். இது எப்படி எக்ஸாக்ட் லொக்கேஷன்னா, அந்த ரிங்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது மணிக்கட்டு முன் ரேகை இருக்குல்ல, அதில் மத்திய பகுதியிலேருந்து ரெண்டு கட்டை விரல் மேலே உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா REN-17, இது ரெண்டு, இதுவும் வந்து இந்த நெஞ்சுவலிக்காக உள்ள சிறப்பு புள்ளி. இது வந்து மூச்சு சம்மந்தப்பட்ட சம்மந்தம் சரியாக போயிடும். இது வந்து ரெண்டு நிப்பிளுக்கு மத்தியில் இருக்குது. முடி உதிர்வது தடுக்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும், முடி திக்கா இருக்கும், பல பலன் இருக்கும், டேண்ட்ரப் வந்து போயிடும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் நேசம் ஷாம்பு, இதை வந்து ஆளுகர ஷாம்பு, இதை பயன்படுத்துறதுனால முடிப்பும் பளபளப்பாக இருக்கும், டேண்ட்ரப் போயிடும், நல்ல ரிசல்ட் கிடைக்கும், முடி உதிர்வதை தடுக்கும். அடுத்து வந்து இந்த ஹென்னா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர், இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னால் இளநீர் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு இந்த டை அடிச்சது மாதிரி தெரியாது, 100% நேச்சுரல் என்பதனால் எந்த விதமான பக்க விளைவு பின்னலையுமே கிடையவே கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேசம் மூலமாக 4 புத்தகங்கள் எழுதியிருக்கோம். இது ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சரை பத்தி A to Z இருக்கும். அடுத்து வந்து இது டிப்ளமோ அக்குப்பஞ்சருக்காக வடிவமைக்கப்பட்டது. இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா அனாடமி பிசியாலஜி, இன்னொன்று வந்து கேள்விப்பதில். இது 4 புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வளர்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். சந்திப்போம் அடுத்த வீடியோ.